அன்பான இறை மக்களே, இன்றைய சிந்திக்க தியானிக்க நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தி லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 22:34. உங்கள் உள்ளங்கள் குடிவரி களியாட்டத்தாலும் உலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாத வாரும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காத வாரும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆம், இன்றைய நாள் நமக்கு எச்சரிக்கை மணி அடிக்கப்படுகின்றது. இன்றைய வார்த்தையை கேட்கின்ற நாம் கடவுளுடைய மகனாக மகளாக நான் இவ்வுலகில் வாழ்கின்றேனா என்று இந்த சிந்திக்க தியானிக்க நிகழ்ச்சி உங்களை அழைப்பு விடுக்கின்றது. நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்ட உங்களுக்கு, நீங்கள் கடவுளின் மகனாக மகளாக வாழ்கின்றீர்களா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். சக்கேயுவை பாருங்கள். அவன் எவ்வளவு ஒரு பெரிய பாவியாக இருந்தான், ஆனால் அவன் இறைமகன் இயேசுவை கண்டவுடன் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மனமாற்றம், அவன் செய்வது அனைத்திலும் அவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தான். முதலாவது அவன் மனம் திரும்பினான். இன்றைய நாள் நாம் இந்த இறை வார்த்தையை கேட்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதலில் நான் பாவி என்று நாம் உணர்கின்றோமா? நான் தவறு செய்து விட்டேன் என்று உணர்கின்றோமா என்று இப்பொழுது கேட்டு பாருங்கள். உங்களிடத்தில் தவறு இல்லை என்றால் நீங்கள் எப்படி மாற முடியும்? நாம் பாவி என்ற உணர்வு நமக்கு இருந்தால்தான் நிச்சயமாக நான் மனமாற்றம் அடைய வேண்டும் என்று நாம் நினைப்போம். அவ்வாறே அவன் நாம் தவறு செய்து விட்டோம் என்று அன்று இந்த சக்கேயு நினைத்தான். ஆதலால் அன்றே அவனிடத்தில் அவனுடைய செயலில் மாற்றம் வந்தது. யாரிடத்தெல்லாம் அவன் ஏமாற்றி பணம் சம்பாதித்தானோ அவர்களுக்கு 2 மடங்காக 3 மடங்காக திரும்பி கொடுக்கின்றான். அவ்வாறே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளுக்காக பரிகாரம் தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்கள் வர வேண்டும். ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கின்ற செய்தி 36வது வசனத்தில் இருக்கின்றது. ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்களாம். இதைத்தான் கடவுள் தொடர்ந்து நமக்கு கூறுகின்றார். விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள், என்ன நேர்ந்தாலும் மன்றாடுங்கள், நன்றி கூறுங்கள். ஆம், நம்முடைய விவிலியத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதுவும் உலங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஜெபிக்கின்றீர்களோ கடவுளுடைய பிரசன்னம், கடவுள் நமக்குள் இருக்கின்றார், கடவுள் நமக்குள் கிரியை செய்கின்றார், அற்புதம் செய்கின்றார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் என்று இறைவசனம் கூறுகின்றது. அந்த தெய்வ பயம் இருந்தால் நாம் தெய்வத்தை உற்று நோக்குவோம். தெய்வம் நமக்குள் வந்தால் நாம் ஒன்றுமில்லை, இறைமகன் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாம். அவரையே நாம் பார்ப்போம், அவரை போலவே நாம் மாறுவோம். நீங்கள் எந்நேரமும் இறைவனோடு தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எதற்கு பயம் வரும்? எதற்காக நாம் பயப்பட வேண்டும்? இன்றைய நாள் உங்களுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கின்றது. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் மறந்துவிட்டு புதிய ஒரு படைப்பாக ஜெபிக்கின்ற மகனாக மகளாக மாற இன்று இந்த இறை வார்த்தை நம்மை அழைக்கின்றது. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் யோபுவை போல தினந்தோறும் காலையில் தன்னுடைய குடும்பத்தை கடவுளிடம் சமர்ப்பித்தார் என்று வாசிக்கின்றோம். அவ்வாறே நீங்கள் தோப்பீத்தை பார்த்தால் தோப்பீத்தும் தன்னுடைய அவருடைய மனைவியும் சேர்ந்து ஜெபித்தார்கள். அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற, அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை பெற. இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு தொடர்ந்து தோல்வி வந்து கொண்டிருக்கின்றது? ஏன் என்னுடைய வாழ்க்கை சாபமாக இருக்கின்றது?
ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் என்று நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கெல்லாம் ஒரு பதில் கடவுள் கூறுகின்றார், என்னிடம் வா மகனே, நான் உனக்கு செவி சாய்ப்பேன், என்னிடம் அன்றாடி கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற இறை வார்த்தையின்படி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். வெற்றியின் மனிதர்களாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையில்